வணக்கம் மாணவர்களை இன்று நாம் நான்காவது வகுப்பு மாணவர்களுக்குரிய பதினைஞ்சாவது பாடப்பகுதி பார்க்க போகிறோம் சரியா ஏற்கனவே பதினாலாவது பாடப்பகுதியில் போன கிளாஸில் புதன்கிழமை க்ளாஸில் வினா விடை கொடுத்தேன் அப்படி தானே நோட்டில் எழுதியிருப்பீங்க எழுதுகிறது மட்டும் இல்லாமல் எழுதி நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது இன்றைக்கி நம்ம பதினஞ்சாவது பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் பாடத்தலைப்பு ஆராய்ந்திட வேண்டும் எனது ஆராய்ந்திட வேண்டும் சரியா வாசிக்கிறேன் நான் கவனிங்க அடடே வா மாணிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே ஆமாம் தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்து விட்டேன் ஒரு தாத்தாவும் பேரனும் பேசுகிறாங்க சரியா ம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னடா காலையிலே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் தாத்தா நீங்கள் சொன்ன கதை எனக்கு நேற்று சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இன்னொரு கதை கேட்கலான்னு நான் சீக்கிரமே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி மாணிக்கம் இன்று அருமையான கதை ஒன்று சொல்கிறேன் கேள் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் இன்னைக்கு நல்ல ஒரு கதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மன்னர் ஒருவர் தன் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தனது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் சரியா அதை என்ன செய்யணும் கதை சொல்கிறாரு மன்னர் ஒருத்தர் குதிரையில் ஏறி என்ன செய்யணார் கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கிறாரு அதாவது அந்த காலத்துலலாம் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க மக்களுடைய நிலை எப்படி இருக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சி வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறது கருத்து கேட்கறதுக்காக மன்னர் வேஷத்தில் போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க மாறு வேஷத்தில் போவாங்க சரியா சில சமயம் ராத்திரி நேரத்தில் போவாங்க மாறு வேஷத்தில் போய் மக்கள்கிட்ட பேசி மக்களோட மக்களாக கலந்து பேசி அவங்ககிட்ட என்ன செய்வாங்க கருத்து கேட்பாங்க மன்னர் எப்படி ஆட்சி புரிகிறாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பாங்க அது மாதிரி இந்த மன்னரும் இந்த கிராமத்து வழியா போய்கிட்டு இருக்கிறாராம் குதிரையில ஏறி கிராமத்துடைய முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய குதிரையில ஏறி பயணம் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மன்னரை போலவே அவரது குதிரையும் குணம் கொண்டதாக காணப்பட்டது மன்னர் ரொம்ப அந்த மன்னர் எப்படிப்பட்டவராக ஆரம்ப இறக்க குணம் உள்ளவராக ஆரம்ப நல்லா வரும் சரியா அதே மாதிரி அவருடைய குதிரையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது அந்த குதிரையும் மன்னரும் மன்னர் வந்து என்ன செய்கிறார் இங்கே அங்கேயும் பார்த்த மாதிரியே குதிரையும் என்ன செய்தான் அந்த சைடு இந்த சைடும் பார்த்துக்கிட்டே மன்னரை ஏற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது அந்த வழியாக போய்டிருக்கும் அங்கே ஒரு நாய் என்ன செய்தான் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி இருக்கிறத அந்த குதிரை பார்த்துருச்சு உடனே அந்த குதிரைக்கு என்ன செய்ய நாய்க்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிருச்சி என்ன செஞ்சான் குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது குதிரை என்ன செய்து அந்த ஐயோ பாவம் இந்த நாயை காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போகுது இதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு மனசில் நினைக்குது சரியா இந்த பாடப்பகுதியை பக்கம் தொண்ணூற்றி ஏழில் இருக்குது சரியா பாடப்பகுதி நல்லா வாசித்து பிறந்த பக்கத்தை அடுத்தது அடுத்த பாடப்பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் சரியா நன்றி மாணவர்களே